2008 சரியா, நான் அப்போ 7th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு சம்மர் வெக்கேஷன் டைமில் கிரவுண்டில் கிரிக்கெட் ஆட போனப்போ என்னை தவிர எல்லாருமே எல்லோ கலர் ஜெர்சி போட்டிருந்தோம். உடனே அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போய் ஆட பிடிச்சி அம்மா கிட்ட திட்டு வாங்கி, அப்பா கிட்ட கொட்டு வாங்கி, பாட்டு கிட்டேருந்து கடைசியில் கொஞ்சம் துட்டை வாங்கி சிஎஸ்கே ஜெர்சியை வாங்கி போட்டு நான் பார்த்த ஃபர்ஸ்ட் எவர் ஐபிஎல் மேட்ச் 2008 ஐபிஎல் ஃபைனல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆனால் அன்லக்கிலி சிஎஸ்கேவால் அன்றைக்கி மேட்சை வின் பண்ண முடியல. அப்போ என் தலை தோனி ஃபீல் பண்ணதை பார்த்து அப்பா கிட்ட போய், அப்பா இந்தியா தோத்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதேன். சிரிச்சுட்டே அடுத்த வருஷம் வின் பண்ணுவாங்கன்னு அப்பா என்னை சமாதானம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த வருஷமும் வந்தது. செகண்ட் ஐபிஎல் சீசன் 2009. சமாதானம் சொன்ன அதே அப்பா நைஸாக அம்மாவை தூண்டி விட்டு, ஒழுங்காக படி, 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்ட, உன்னை நம்பி ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொன்னாங்க. சரி, இனிமேல் வீட்டில் இருந்தால் மேட்ச் பார்க்க முடியாதுன்னு மொட்டை மாடிக்கு புக் எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியாக மேட்சை பார்த்தேன். ஜன்னலை சாத்திட்டாங்க, டிசப்பாயின்மெண்ட். சிஎஸ்கேவும் வெளியேறிட்டாங்க. 2010 ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம். பேரண்ட்ஸ் உட் ஹவ் டோல் மீ டு கோ ஃபார் த டியூஷன், பட் ஐ ஹேட் அதர் ஐடியாஸ். குரூப் ஸ்டடின்னு வீட்டில் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபைனல்ஸ் பார்த்தேன். பிராவோட டான்ஸ், ரெய்னாவோட கேச்சஸ், அஸ்வினோட கேரம் பால், இதெல்லாத்துக்கும் மேலே நம்ம தலை தோனி அடித்த ஃபினிஷிங் ஹெலிகாப்டர் ஷாட். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்ன ஒன்று எனக்கு ஞாபகம் வந்தது. எப்போவுமே செகண்டாக வரவங்களை இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்காது, ஃபஸ்ட்டாக வரணும், அதுவும் பெஸ்ட்டாக வரணும். அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் 2011 T20 World Cup. Strike into the crowd. India lift the World Cup after 28 years. அதே ஃபோர்ஸோட கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நான் 11th ஸ்டாண்டர்டும் வந்தேன். ஆட்சி மாறிடுச்சு, சிலபஸ் மாறிடுச்சு, ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட மாறிடுச்சு. ஆனால் என்றைக்குமே மாறாத ஒரே விஷயம், 2011 கப்பையும் நம்ம வின் பண்ணோம். இன் 2012 நானும் 12th. உலகம் அழிய போது இனிமேல் 12th எக்ஸாம் எழுத முடியாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது சிஎஸ்கே ஃபைனல் வரும்னு. எங்கள் அப்பா என் மேலே வச்ச நம்பிக்கை வீண் போகலை, நானும் சிஎஸ்கே மேலே வச்ச நம்பிக்கை வீண் போகலை. ரெண்டு பேருமே நல்லா தான் ஸ்கோர் பண்ணோம். ஆனால் என்ன, கல்கட்டாலேருந்து என் கூட வந்து படித்த பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான், நான் செகண்ட் வந்துட்டேன். 2013 ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிடுச்சேன்ற ஃபீலிங்கை விட காலேஜ் லைஃப்பில் ஃப்ரீயாக சிஎஸ்கே மேட்ச் பார்க்கலான்ற சந்தோஷம் தான் அதிகமாக இருந்தது. ஃபேமிலியாக உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்தோம். அந்த கூத்துருக்கே ரெண்டு ஓவருக்கு நடுவில் இருக்க கேப்பில் அப்பா நியூஸ் பார்க்கணும், அம்மா சீரியல் பார்க்கணும், தங்கச்சி கார்ட்டூன் பார்க்கணும், இது எல்லாத்தையும் முடிஞ்சு நான் திரும்பவும் மேட்ச் போட்டால் அடுத்த ஓவரே முடிஞ்சு ஆடே வந்துட்டுருக்கோம். சரி ஆடையாவது பார்ப்போம்னு பார்த்தா அப்போ தான் அம்மா முட்டை வேணும்னு வாங்க. டக்குன்னு தலை தோனி மாதிரியே சர்ன்னு ஸ்பீடாக முட்டை கடைக்கு ஓடிட்டு 18th ஓவரை முட்டை கடைக்கார அங்கிள் கூட பார்த்துட்டு அங்கேருந்து திரும்பி அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து 19th ஓவரை வீட்டில் தான் பார்ப்போம்னு சொல்லி முடிவெடுத்து டிவி ஆன் பண்ணிட்டு உக்காந்தா அப்பா பவர் கட். அப்பவும் மனசை தளரோடாம டிவி முன்னாடி மெழுகுவத்தி ஏத்தி வச்சு ரேடியோ ஆன் பண்ணுங்க. 2014 அப்பவும் அந்த M1 அரியர் கிளியர் பண்ணல. 2015 தேர்ட் இயர்ல அந்த அரியரை கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஸ்டேடியம் போனேன், கூட்ட நெரிசல், 500 ரூபாய் டிக்கெட் வாங்கி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டேடியம் போய் பார்த்த ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச். பிளேயர்ஸ் எல்லாரும் டிவியில பாக்குற அளவு பெருசா தெரியல, ஆனா சியர் கேர்ள்ஸ். மேட்சோட கடைசி நிமிஷம் நெயில் பெயிட்டிங் மூமெண்ட்டோட உண்மையான அர்த்தத்தை அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வருஷமும் M1 அரியர் என்னால் கிளியர் பண்ண முடியல. திடீர்னு ஒரு நாள் எங்கள் ப்ரொஃபஸர் பண்ண தப்புக்காக காலேஜ்லேருந்து எங்களை 2 வருஷம் டிபார் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச ஃப்ரெண்ட்ஷிப் மொத்தமாக பிரிஞ்சு வேறு வேறு ஊருக்கு போயிடுச்சு. ஆனால் எங்கள் எல்லாரோட ஒரே எய்ம்